நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இயக்குனர் சங்கர் அவர்களோட இந்தியன் 2 திரைப்படம் அடுத்த மாதம் July 12 உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது. அதனால் போன வாரம் வெள்ளிக்கிழமை 1996 ரிலீஸ் ஆன இந்தியன் படத்தோட Part 1 வந்து திரும்பவும் ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உலகம் முழுக்க எல்லா நாடுகளையும் இந்த படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. Part 2 பார்க்கறதுக்கு முன்னால் திரும்பவும் Part 1 படத்தை ரீவிசிட் பண்ணலான்னு தோணுச்சு. அதுவும் தியேட்டரில் பார்க்குறது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சது இந்த ரீரிலீஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தியன் Part 1 திரைப்படம் ரிலீஸ் ஆனப்போ நான் தியேட்டரில் பார்க்கல. நான் கமல்ஹாசன் அவர்களுடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படிங்கிறது நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். உலகநாயகன் கமல் அவர்களோட படங்களை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அன்பே சிவம் உட்பட, தேவர் மகன் உட்பட நிறைய படங்களை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இந்த இந்தியன் Part 1 திரைப்படம் ரிலீஸ் ஆன சமயத்தை நான் தியேட்டரில் பார்க்கல. நான் 3rd standard படிச்சுட்டு இருக்கும்போது அந்த சம்மர் லீவில், ஆன்வல் லீவில் இந்தியன் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு 3-4 வயசு இருக்கும்போது இருந்தே வந்து வார வாரம் ஏதாச்சும் ஒரு படத்தை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அது எந்த நடிகர் படமாக இருந்தாலும், ரஜினி, சரத்குமார், சத்யராஜ், அர்ஜுன், விஜயகாந்த், முரளி, பிரபுன்னு எந்த நடிகர் படமாக இருந்தாலும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நல்ல படம், மொக்க படம்னு ஒன்று விடாமல் எல்லா படத்துக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் கமல் படத்துக்கு மட்டும் கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. ஏன்னா அந்த படத்தில் வந்து கமல் படங்களில் அடல் சீன்ஸ் இருக்கும் அப்படின்னு வீட்டில் பயப்படுவாங்க. இன்டிமேட்டான காட்சிகள் இருக்கும் அப்படின்னு பயப்படுவாங்க. நான் ஒரு 7th 8th படிக்கும்போது நானாக வந்து கமல் படத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, தனாளி படத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, ஆலவந்தான் படத்துக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிற வரைக்குமே வந்து கமல் படங்களுக்கு கூட்டிகிட்டு போனதில்லை. நடுவில் 1-2 படங்கள், அவ்வை சண்முகி மாதிரி சில படத்தை மட்டும் தியேட்டரில் பார்த்தது உண்டு. அந்த சமயத்தில் எங்கே பார்த்தாலும் இந்தியன் தாத்தா பேச்சை தான் இருந்தது. அதனால் இந்தியன் தாத்தா படத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட, எங்கள் அம்மா கிட்ட கேட்கும்போது, எங்கள் அப்பா வந்து இந்தியன் தாத்தா படத்துக்கு கூட்டிகிட்டு போகாமல் அந்த சமயத்தில் ரிலீஸ் ஆகிருந்த அர்ஜுன் நடித்த செங்கோட்டை படத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. திரும்பவும் இந்தியன் தாத்தா படத்துக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பதிலாக ராம்கி, நெப்போலியன்லாம் நடித்த ராஜாலி அப்படிங்கிற ஒரு படத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கடைசியில் நான் அந்த படம்லாம் தியேட்டரில் ஓடி முடித்து என்னோடய மாமா வீட்டில் ஒரு VCR டெக்கில் தான் அந்த படத்தை பார்த்தேன். அதாவது VHS கேசட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் தான் பார்த்தேன். VHS கேசட்னா ஒன்றும் இல்லை, அந்த காலத்து திருட்டு VCD. 28 வருஷம் முன்னால் ஒரு சின்ன பையனாக அந்த இந்தியன் படத்தை புரிஞ்சும் புரியாமல் பார்த்தப்போ எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததோ அதே அளவுக்கு இன்றைக்கும், இப்போ நான் போன வாரம் வந்து பலாசு தியேட்டரில் இந்த படத்தை பார்த்தேன், இந்தியன் படத்தை. இப்போ கூட இந்த படம் விறுவிறுப்பாக தான் இருந்தது. இத்தனைக்கும் இந்த படத்தோட ரன் டைம் வந்து 3 மணி நேரத்துக்கு மேலே. இந்த படம் 3 மணி நேரம் 5 நிமிஷம் ஓடுது. ஆனால் படம் போனதே தெரியல. முதல் ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து ஒரு பாட்டு வந்து மட்டும் லேசாக போர் அடிக்கிற மாதிரி இருந்தது தவிர மொத்த படம் போனதே தெரில. மனிஷா கோயிராலாக வரக்கூடிய ஒரு சில சீன்ஸ் தவிர இந்த படம் வேறு எங்கேயுமே போர் அடிக்கவே இல்லை. இப்போவும் இந்த படம் விறுவிறுப்பாக தான் இருந்தது. பொதுவாக இயக்குனர் சங்கரோட படங்களோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒன்லைனாக கேட்கும்போதே, அந்த சினாப்சிஸை கேட்கும்போதே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக அவருடைய ஆரம்பகட்ட படங்கள், உதாரணத்துக்கு முதல்வன் படத்தை எடுத்துக்கோங்களேன், ஒரு நாள் முதல்வன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் ஆகட்டும், ஒரு ட்வின் பிரதர்ஸோட லவ் ஸ்டோரி ஆகட்டும், இல்லைனா இந்த படத்தோட கதையை எடுத்துக்கோங்களேன், ஒரு சுதந்திர போராட்ட தியாகி வயசான பின்னால், தாத்தாவான பின்னால் கத்தி எடுத்துகிட்டு நாட்டை திருத்த கிளம்புறாரு, களை எடுக்க கிளம்புறாரு, லஞ்சத்தை ஒழிக்க கிளம்புறாரு, இப்படி ஒரு கதை. இந்த கதையை இவ்வளோ பிரம்மாண்டமாக படமாக்கின விதத்தை பார்க்குறப்போ இப்போ கூட பிரமிப்பாக தான் இருக்குது. ஒரு வளர்ந்து வர டேரக்டர் அவரோட 3வது படம் அதை பண்ணியிருக்காரு, கமல் மாதிரி ஒரு ஆக்டர் வச்சு பண்ணியிருக்காரு, இவ்வளோ பெருசாக அதை புல் ஆஃப் பண்ணியிருக்காரு தன்னோட 3வது படத்திலே அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸ்கிரிப்டிங் லெவல்லையே நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட சேர்ந்து போராடின ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தன்னோட பையனுக்கு சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாரு, சந்துருன்னு பேர் வைக்கிறாரு. ஆனால் அவன் லஞ்சம் கொடுத்து வேலையில் சேர்றான், கவர்மெண்ட் ஜாப்பில் சேர்றான். அந்த கவர்மெண்ட் ஜாப்பில் சேர்ந்த பின்னாலையும் லஞ்சம் வாங்குறவனாக இருக்கான். அவனால் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, அப்பாவி குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச பின்னால் கூட அதை மறக்க தான் ட்ரை பண்ணுறான். இந்த மாதிரி ஒரு கிரேஷியேட் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரில், கிட்டத்தட்ட வில்லன் மாதிரியான அந்த சந்துரு கதாபாத்திரத்தில் கமல் மாதிரி ஒரு டாப் ஆக்டர் நடிக்கிறதும், தப்பு பண்ண தன்னோட பையனையே அப்பா கொலை பண்ணுறதும் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் நம்ம ஆடியன்ஸுக்கு ரொம்பவே புதுசாக இருந்திருக்கும். தப்பு பண்ணது தன்னோட பையனாகவே இருந்தாலும் அப்பா கொலை பண்ணுறது அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து, நீதிக்காக நிற்கிறது வந்து மனுநீதி சோழன் கதையில் நம்ம படிச்சிருந்தாலும் கூட, தங்கப்பதக்கம் சிவாஜி கேரக்டர் மூலமாக ஏற்கனவே பார்த்துருந்தாலும் கூட, இந்த படத்தில் அது பல மடங்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் சங்கர் அவர்களுடைய திரைக்கதையும் சுஜாதா அவர்களுடைய வசனமும் தான். அரசு அலுவலகங்களில் சாமானிய மக்களுக்கு ஒரு சாதாரண வேலையை செஞ்சு முடிக்கிறதே வந்து எவ்வளோ கஷ்டம், அவங்களை எத்தனை தடவை எவ்வளோ அலைய வேண்டியிருக்கு அப்படிங்கிறத மனோரமா கேரக்டரை வச்சு ஒரே ஒரு சீன்லேயே ரொம்ப பிரமாதமாக காட்டியிருப்பாங்க. அதே போல் இன்ஸ்பெக்டர் கலர் டிவி, அப்பாவுக்கு பாசமாடா அப்படின்னு அப்பா கமல் கேட்கக்கூடிய அந்த இடம்லாம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். அவனுக்கு வலிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு மீசை எடுத்த சேனாபதி, இன்னைக்கு அவனையும் இழக்க துணிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீன்லெல்லாம் அவரோட தேசபக்தியையும் பாசத்தையும் சரியான அளவு ட்ராமாவோட ரொம்ப பெர்ஃபெக்டாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க அந்த சீனில். மற்ற நாடுகள்லாம் கடமையை மீறதைத்தாண்டா லஞ்சம், ஆனால் இங்கே மட்டும்தான் கடமையை செய்கிறதுக்கே லஞ்சம் அப்படிங்கிறது உட்பட பல காட்சிகளில் வசனங்கள் ரொம்ப தாட் ப்ரொவோக்கிங்காக சூப்பர்வாக இருக்கும். அதே போல் இந்த கதையில் சேனாபதி கேரக்டருக்கு வரக்கூடிய அந்த 2 வெவ்வேறு ஃப்ளாஷ்பேக்கும், இன்டர்வலுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் வரக்கூடிய அந்த 2 ஃப்ளாஷ்பேக்கும் ரொம்ப அருமையாக ப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கும்.
சும்மா வழக்கமாக ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்காது. அதனால தான் இந்த படம் இப்போ வரைக்கும் சுவாரஸ்யமாக எங்கேஜிங்காக இருக்குது. உலகநாயகன் கமலாசன் அவர்களோட நடிப்பு தான் இந்த படத்தோட ஆகப்பிரிய பலம் அப்படிங்கிறத நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. இந்த படத்தில் அப்பா பையன் அப்படிங்கிற அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் இடையில சின்ன சின்ன வித்தியாசம் காட்டியிருப்பாரு, சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் காட்டியிருப்பாரு. அந்த ரெண்டு கேரக்டரையும் பார்க்கும்போது கொஞ்சம் கூட சிமிலராக இருக்க மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரோட பாடி லாங்குவேஜும் ரொம்பவே எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த படத்துக்காக கமலாசன் அவர்களுக்கு நேஷனல் அவார்டும் கிடைச்சது. தன்னோட பொண்ணு செத்த பின்னால் அழகக்கூடிய சீன், தன்னோட பையனை கத்தியால் குத்தும் போது ஃபீல் பண்ணுறதுன்னு நிறைய காட்சிகளில் அருமையாக நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் கமல், சுகன்யா ரெண்டு பேருக்கும் அந்த வயசான கெட்டப்புக்கு போடப்பட்டிருக்கிற அந்த மேக்கப் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். இந்தியன் சினிமாவில் முதன் முதல்ல ப்ராஸ்தட்டிக் மேக்கப் யூஸ் பண்ண படம் இதுதான். இந்த படம் மூலமாக ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்தியன் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட கதை, இந்தியன் படத்தோட கதை வந்து இனிஷியலாக சூப்பர் ஸ்டார் ரஜினிக்காக எழுதப்பட்ட கதை அப்படின்னு சங்கர் அவர்களே அவரோட சொல்லியிருக்காரு. கமலாசன் அவர்கள் தன்னோட தலைமுடியை கோதி விடுற அந்த ஸ்டைலாகட்டும், சிபிஐ ஆஃபீஸர் அவரோட வீட்டுக்கு வரும்போது அவர்கிட்ட பேசும்போது எந்திரிக்கிற அந்த ஸ்டைலாகட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது ட்ரிவியாலாம் இல்லை, இன்னொரு கொசுறு தகவல். இந்த படத்தை பார்க்கும்போது நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க, ரெண்டு காட்சிகளில் கமலாசன் அவர்களுக்கு பதிலாக பின்னணி பாடகர் எஸ்பிபி குரல் கொடுத்துருப்பாரு. ஒன்று ஊர்மிளா கிட்ட வந்து உன் உடம்புல 100 கிராம் கொழுப்பு கூடியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுல தட்டி காட்டக்கூடிய அந்த சீன், இன்னொன்று ஒட்டகத்துக்கிட்ட ஏன்டா வந்து நீ உன் ஸ்டொமக்கை காட்டின அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணிக்கிட்ட கேட்கக்கூடிய சீன். இந்த ரெண்டு காட்சிகள்லேயும் வந்து சென்சாரில் வசனம் வந்து மாற்றிட்டாங்களா, அந்த டைமில் கமலாசன் அவர்கள் அவைலபிளாக இல்லையானு தெரில. இந்த ரெண்டு காட்சிகளையும் பின்னணி பாடகர் எஸ்பிபி அவர் குரல் கொடுத்துருப்பாரு. தெலுங்கு டப்பிங் படங்களில் கமல் அவர்களுக்கு எஸ்பிபி குரல் கொடுக்குறது வழக்கம். இந்த படத்தில் கமலாசன் அவர்கள் அந்த ரெண்டு இடத்துல அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறதால டயலாக் மாற்றினதால என்னன்னு தெரில இவர் குரல் கொடுத்துருப்பாரு. இப்போ இந்த ரீ ரிலீஸில் இந்தியன் படத்தை பார்க்குறப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு கவுண்டமணி செந்தில் காம்போவை பெரிய ஸ்க்ரீனில் பார்த்ததே வந்து ரொம்ப நாஸ்டாலஜிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. உள்பாவடையில் என்னத்த ஃபேஷனாக தைக்கிறது அப்படின்னு கவுண்டமணி கேட்கக்கூடிய அந்த சீன் ஆகட்டும், இங்கே சந்துரு அப்படின்னு ஒரு மானசம் இருந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீன் ஆகட்டும், இந்த மாதிரி பல காட்சிகளில் மொத்த தியேட்டரும் வெடித்து சிரித்தது, பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்தது. இந்தியன் படத்தில் மறைந்த ஒளிப்பதிவாளர் ஜீவா அவர்களுடைய பங்களிப்பையும் கண்டிப்பாக சொல்லியாகணும். அண்ட் மிக முக்கியமாக ஏ ரஹ்மான் அவர்களுடைய பின்னணி இசையை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த படத்தில் அந்த சுதந்திர போராட்ட காட்சிகள், மாஸ் சீன்ஸ், எமோஷனல் சீன்ஸ்னு எல்லாத்துலேயுமே ஏ ரஹ்மான் பிரித்து மேஞ்சிருப்பார், பட்டையை கிளப்பியிருப்பார். இப்போ வரைக்குமே வந்து இந்தியன் படம் அப்படின்னு சொன்னாலே வந்து நமக்கு சற்று ஞாபகம் வரக்கூடியது வந்து இந்தியன் தாத்தாவோட கெட்டப்பும் இந்த படத்தோட தீம் மியூசிக்கும் தான், இந்த படத்தோட டைட்டில் மியூசிக்கும் தான். பெரும்பாலும் பாடல்களே இல்லாமல் படங்கள் வெளியாகக்கூடிய இன்னைக்கு காலகட்டத்தில் இந்தியன் படத்தில் வர்ற மாதிரி 5-6 பாட்டு வர்றதெல்லாம் வந்து இன்னைக்கு பார்க்குறப்போ அது கதைக்கு ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கராக தெரியலாம். ஆனால் அன்னை காலகட்டத்தில் இந்த பாடல்களில் வரக்கூடிய பிரம்மாண்டம் தான் ஆடியன்ஸை கட்டி போட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த பாடல்கள் விஷுவலைஸ் பண்ணப்பட்ட விதம் தான் வந்து ஆடியன்ஸை திரும்ப திரும்ப தியேட்டர் கூட்டிகிட்டு வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஜென்டில்மேன் படத்தில் வரக்கூடிய சிக்குப்புக்கு சிக்குப்புக்கு ரயிலே பாட்டு, அப்புறம் காதலன் படத்தில் வரக்கூடிய முக்கால முக்காபுலா பாட்டு, அந்த மாதிரி வந்து அதுக்கு முன்னால் வந்த சங்கர் படங்களில் ஏதாச்சும் ஒரு பாட்டில் மட்டும் சிஜி பண்ணியிருப்பாங்க. இந்தியன் படத்தில் அந்த மாதிரி 2-3 பாட்டில் சிஜியில் பயங்கரமாக பூந்து விளையாடிருப்பாங்க. அது அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு விஷுவலி ஸ்டன்னிங்கான பாடல்கள் வந்து அதுதான் வந்து இந்த படத்தை ஒரு டாக் ஆஃப் த டவுன் ஆக்குச்சு. தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்தியன் சினிமா ஆடியன்ஸுக்கே வந்து அது வரைக்கும் அது யாருமே பார்க்காத ஒரு விஷயமா இருந்தது. எல்லாருமே ரொம்ப வியந்து போய் அதை பார்த்தாங்க. இந்த படத்தோட பாடல்கள்லாம் தாண்டி இந்த படமே எவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இந்தியன் சினிமாலேயே ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ரன்வேல ஷூட் பண்ணப்பட்ட முதல் படம் இதுதான். அதுக்கு முன்னால் எந்த படத்துலையும் அந்த மாதிரி பண்ணல. இந்த மாதிரி பல வகைகளில் இந்த படம் வந்து இப்படி ஒரு டெக்னாலஜியோட, இப்படி ஒரு மேக்கிங்கோட நம்ம ஆடியன்ஸ் வந்து இந்தியன் சினிமா ஆடியன்ஸ் இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்ததே இல்லை, இப்படி ஒரு படமும் அதுக்கு முன்னால் வந்ததில்லை. பல வகைகளில் இயக்குனர் சங்கர் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய விஷனரியாக இருந்திருக்கிறாரு. இயக்குனர் சங்கர் அவர்களோட படங்கள் மேலே, அவர் படங்கள் பேசக்கூடிய அரசியல் மேலே நமக்கு நிறையவே மாற்று கருத்துகள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு டெக்னாலஜி வைஸ், மேக்கிங் வைஸ் வந்து அவர் பல விஷயங்களில் ஒரு பயனீராக இருந்திருக்கிறாரு. இந்தியன் சினிமாக்கே ஒரு பெரிய முன்னோடியாக இருந்திருக்கார் அப்படிங்கிறதுல, அந்த காலகட்டத்தில் பெரிய ஆளாக இருந்திருக்கார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தயாரிப்பாளர் ஏ எம் ரத்னம் அவர்களையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஒரு இயக்குனரோட கனவுக்கு எந்தவித கட்டுப்பாடும் விதிக்காமல், எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ லிமிட்டேஷன்ஸோ சொல்லாமல் எவ்வளவு செலவு பண்ணணுமோ அவ்வளவும் செலவு பண்ண தயாராக இருந்த அவரால் தான் இந்த படம் நிச்சயமாக உருவாயிருக்கு. இந்தியன் மாதிரி விஜிலாண்டே டைப் கதைகளில் அதுக்கு முன்னாலேயே 1980களிலேயே ரஜினி நடித்த நான் சிவப்பு மனிதன் உட்பட நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனால் இந்தியன் திரைப்படம் நிஜமாகவே ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டர். ஏன்னா அந்த படம் ஏற்படுத்தின ஒரு தாக்கம், அந்த படம் உடன் பண்ண ஒரு ட்ரெண்ட் வந்து இன்றைக்கு வரைக்குமே நம்ம தமிழ் சினிமாவில் இருக்குது. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அஜித் நடித்த சிட்டிசன், அப்புறம் விஜயகாந்த் நடித்த விஜயகாந்த் நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் எடுத்த ரமணா, இந்த மாதிரி நிறைய படங்கள் அதே பாணியில் வந்தது. அது மட்டும் இல்லாமல் விஜய் நடித்த தமிழன் உட்பட வேறு நிறைய படங்களில் வந்து சமூக பிரச்சனை குரல் கொடுக்குறது, இல்லைனா இங்கே இருக்கிற சிஸ்டத்தை கேள்வி கேட்குறது, இந்த மாதிரி படங்கள் நிறையவே வந்தது. அந்த படங்களோட பேர்கள் கூட பார்த்திங்கன்னா
இந்தியன்கிற அந்த ரைமிங்ல இருக்கிற மாதிரி சிட்டிசன், தமிழன் இந்த மாதிரி பேர் வச்சு நிறைய படங்கள் வந்தது. இன்ஃபேக்ட் சங்கர் அவர்களோட பெரும்பாலான படங்கள்ல இதே ஸ்டைல் ஆஃப் நரேஷன் தான் இருக்கும். ஹீரோ கேரக்டர் வந்து தொடர்ச்சியா சில பேரை கொலை பண்ணுவாரு, அப்படி இல்லைன்னா கடத்திட்டு போவாரு. அவர் ஏன் இப்படி பண்றாரு அப்படிங்கிறதுக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு எமோஷனலான ரொம்ப சென்டிமெண்டலா ஒரு ஃபிளாஷ்பேக் கதை ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து அவரோட நிறைய படங்களை நீங்க பார்த்துக்கலாம். அதாவது வந்து ஜென்டில்மேன்ல தொடங்கி இந்தியன், அன்னியன், 2.0, நிறைய படங்களில், பாதி படங்களுக்கு மேலே பெரும்பாலான படங்களில் இந்த டைப் ஆஃப் ஒரு நரேஷன் தான் இருக்கும். ஆஃப்லேட் அவரோட படங்களில் பெரிய பிரச்சனையும் குறையும் கூட இதுதான், ஒரே மாதிரி படங்கள் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே அவரை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியன் படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது, ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு. அதுக்கு முந்தின வருஷம் 1995 ரஜினி அவர்கள் நடித்து ரிலீஸ் ஆன பாஷா படத்தோட வசூலையே மிஞ்சிற அளவுக்கு இந்த படம் பிச்சுக்கிட்டு ஓடிச்சு, எல்லா பக்கமுமே தெரி ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லை, ஏக் விஜய் கேளிய படத்துக்கு அப்புறமா கமல் அவர்களுக்கு ஹிந்தியில் நீண்ட இடைவெளிக்கு பின்னால் ஒரு பெரிய ஹிட்டான படம் இது. ஹிந்துஸ்தானி அப்படிங்கிற பேரில் ஹிந்தியில் டப் ஆகி அங்கேயும் செம்மையாக கல்லா கட்டுச்சு. அந்த சமயத்தில் பாலிவுட்டில் மிகப்பெரிய சென்சேஷனாக இருந்த ரங்கீலா படப்புகள், ஊர்மிளா, ஹிந்தி நடிகை மனிஷா கொய்ராலா அவங்களாம் இந்த படத்தில் நடிச்சிருந்ததால் இந்த படம் பாலிவுட்டில் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. இன்னொரு ஃபன்னியான விஷயம், இந்தியன் படத்தோட ரைட்ஸே வாங்காமல் தெலுங்கில் ஒக்க மகாடு அப்படிங்கிற பேரில் இந்த படத்தை ரீமேக் பண்ணியிருந்தாரு, அன்அஃபிஷியலாக ரீமேக் பண்ணியிருந்தாரு நடிகர் பாலையா. அப்படியே இந்தியன் படத்தோட கதையை உருவி அதை வேற மாதிரி உல்டா பண்ணி செம்ம காமெடியான ஒரு உலக கொத்தான ஒரு படத்தை கொடுத்துருந்தாரு. அண்ட் என்னதான் இந்த இந்தியன் படத்தை இப்போ பார்க்குறப்ப கூட என்ஜாய் பண்ண முடிஞ்சாலும், இப்போவும் இந்த படம் விறுவிறுப்பாக இருந்தாலும் கூட, இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் ஒரு பெரிய உறுத்தலாக இருந்தது. அது என்னென்னா, இந்த படத்தோட மிக முக்கியமான சீன் சேனாபதியோட பொண்ணு சாகிற சீன். இப்போ இந்த படத்தை பார்க்குறப்ப ஒவ்வொரு தடையும் பார்க்குறப்போ சேனாபதியோட பொண்ணு செத்ததுக்கு காரணம் சேனாபதி தான் அப்படின்னு தோணும். ஏன்னா வந்து தன்னோட பொண்ணு உடம்பு முழுக்க தீக்காயம் ஏற்பட்டு சாக கிடக்கிறப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கப்போ அவங்கள காப்பாற்றாம விஏஓ கூடவும் போலீஸ் கூடவும் டாக்டர் கூடவும் அவர் மல்லு கட்டிகிட்டு இருப்பாரு, வதண்டாவதம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சீக்வன்ஸை பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தோணுது, என்னதான் பெரிய கொள்கையாக இருந்தாலும் ஒரு மனுஷ உசுரோட அந்த கொள்கை அவ்வளோ முக்கியமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். சேனாபதி ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர், நேர்மையானவர். அவங்க பண்ண வேண்டிய வேலைக்கு நான் எதுக்காக லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி தான் கேட்குறாரு. அதெல்லாம் ஓகே தான், ஆனால் இந்த நிலைமையில கூட தான் பொண்ணு சாக கிடக்கிறப்ப கூட இவ்வளோ நேர்மையாக இருக்காரு அப்படின்னு அவரை பார்த்து அட்மையர் பண்ணுறதை விட அவரால் தான் அவர் பொண்ணு செத்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இப்போ அந்த இடத்துல நியாயத்துக்காக சண்டை போட்டுட்டு இருந்தா, லஞ்சத்துக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருந்தா அவரோட பொண்ணோட உயிர் போயிருமே, அது பரவாயில்லையா? அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் முன்னால் அவங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாலோ, இல்லை அந்த டாக்டர் கம்பவுண்டர் கேட்கக்கூடிய அந்த 500 ரூபாயை கொடுத்துருந்தாலோ அவரோட பொண்ணை காப்பாற்றிருக்கலாமே. அந்த இடத்துல வந்து பொண்ணை காப்பாற்றுறது முக்கியமா, இல்லை லஞ்சத்துக்கு எதிராக சண்டை போடுறது முக்கியமா? அதனால தான் அந்த சீன் வந்து இப்போ பார்க்கும்போது எனக்கு உறுத்தலாக தெரியுது. ஒரு 10 வருஷம் முன்னாலேயோ அந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் பார்த்தப்ப எனக்கு அப்படி தோணலை, இப்போ அப்படி தோணுது. இப்போ ரொம்பவே ஃபோர்ஸ் ஃபிட்டட் ஒரு ட்ராமாவாக தோணுது, ரொம்ப வலிஞ்சு திணிக்கப்பட்ட ஒரு எமோஷனல் சீனாக தோணுது. அதுக்கு பதிலாக அதே இடத்துல வேற மாதிரி ஒரு சினாரியோ வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நான் இருக்கப்பட்டவன் கொடுத்துட்றேன், இல்லாதவன் என்னையா பண்ணுவான் அப்படின்ட்டு ரொம்ப நியாயமான ஒரு கேள்வியை சேனாபதி கேட்குறாரு. குரலற்றவர்களுக்கு ஒரு குரலாக இருக்காரு, ஆனால் பொண்ணோட உயிர் போயிருச்சு, அது திரும்ப வருமா? அவர் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் அவரோட பொண்ணோட சாவுக்கு அவரும் ஒரு காரணம் தானே. வேற ஒரு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் இப்போ காரில் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிரில் ஒருத்தன் ராங் வேலை வர்றான், ஒன் வேலை வந்துட்டுருக்கான்னு வச்சுப்போம். நீங்கள் வந்து ஹார்ன் அடிக்கிறீங்க, சிக்னல் காட்டுறீங்க, எதையுமே அவன் கண்டுக்கல, ஏறி வந்துகிட்டே இருக்கான், ரொம்ப வேகமாக அவங்களை இடிக்கிற மாதிரி வர்றான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் சரியாக தான் போகிறேன், என் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போயிட்டே இருப்பீங்களா? இல்லை எனக்கு உசுறு தான் முக்கியம், என்னோட கார் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போவீங்களா? எது சரி எது தப்பு எது நியாயம்லாம் பேசுறதுக்கு முன்னால் உசுரோடு இருக்கிறது முக்கியம் இல்லை. அதனால தான் அந்த சீனில் தன்னோட மனைவி கிட்ட அவர் போயிட்டு கஸ்தூரி செத்ததுக்கு நான் தான் காரணமா, நான் தான் காரணமானு சேனாபதி கேட்கும்போது, ஆமாம் நீ தான் காரணம் அப்படின்னு அவரோட மனைவி சொல்லியிருந்தா இன்னும் ஆப்டாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இந்த இந்தியன் படத்தோட ரீரிலீஸில் வந்து 4K ரீமாஸ்டரிங்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது அவ்வளோ சிறப்பாக இல்லை, ரொம்ப சுமாராக தான் இருந்தது. சுமார்னு சொல்கிறத விட ரொம்ப மோசமாக தான் இருந்தது. யூடியூப் வெர்ஷனில் என்ன இருக்கோ, இப்போ நீங்கள் ஸ்ரீ சூர்யா மூவிஸோட இல்லைனா ஐங்கரன் ஏபி இன்டர்நேஷ்னலோட யூடியூப் வெர்ஷனில் என்ன இருக்கோ அதே வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி தான் இருந்தது. இப்போ சமீபத்தில் வந்து கில்லி படத்தோட ரீரிலீஸ் வந்திருந்தது, அந்த படத்தோட ப்ரொடியூசரும் வந்து இதே ஸ்ரீ சூர்யா மூவிஸ் தான். ஆனால் அந்த படத்தோட 4K ரீமாஸ்டரிங் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான பிரிண்டாக இருந்தது, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது எதிர்பார்த்து இந்த படத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். சரி, இப்போ இந்தியன் பார்ட் 2 படத்துக்கு வருவோம். இந்த சீக்வலுக்கான எதிர்பார்ப்புகள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, இந்த பார்ட் 2 படம் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லஞ்சம் அப்படிங்கிற பிரச்சனை வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்க தான் செய்யுது. 28 வருஷம் முன்னால் இந்தியன் படம் வந்தப்போ எப்படி இருந்ததோ அதை விட பல மடங்கு பெருகி இருக்குது, பல்கி பெருகி இருக்குது. இன்ஃபேக்ட் லஞ்சம் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுச்சு, அதெல்லாம் சீரியஸான பிரச்சனையாக யாருமே பார்க்குறதில்ல. ஸோ இப்பேற்பட்ட ஒரு சூழலில் வந்து இந்தியன் 2 இந்த சீக்குவல் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நடந்துட்டுருக்கிற பிரச்சனைகள், நடக்கிற பிரச்சனைகளை வச்சு அட்டகாசமான ஒரு சீக்குவல் பண்ண முடியும், நல்ல ரைட்டிங் இருந்தால். ஆனால் இந்தியன் பார்ட் 2 படம் மேலே பர்சனலாக எனக்கு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
இயக்குனர் சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்திரன், நண்பன் இந்த ரெண்டு படங்களுக்கு அப்புறமா கடந்த 10-12 வருஷத்துல பெருசா ஃபார்ம்ல இல்லை. மிக முக்கியமா கடைசி அவர் எடுத்த 2.0 திரைப்படம்லாம் வந்து ரொம்ப மோசமா இருந்தது, ரொம்ப அமைச்சூரா இருந்தது. சங்கர் மாதிரி ஒருத்தர் தான் இந்த படத்தை எடுத்தாரா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு பிலோ ஆவரேஜ் படமா இருந்தது. ரெண்டாவது காரணம் என்னன்னா, இந்த இந்தியன் பார்ட் 2 படத்தை வந்து 2017 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது 7 வருஷம் முன்னால இந்த படத்துக்கு பூஜை போட்டாங்க. தமிழ் சினிமாவில் மிக அதிக காலம் ப்ரொடக்ஷனில் இருந்த படங்களில் ஒன்று இது. அதாவது படத்தை எடுத்து முடித்து ரிலீஸ் ஆகாமலாம் இல்லை, படத்தோட ஷூட்டிங்கே வந்து இந்த வருஷம் வரைக்கும் 2024 வரைக்கும் நடந்தது. ஸோ மிக அதிக காலம் ஷூட்டிங்கில் இருந்த ஒரு படம் இது. ஆரம்பத்தில் 2017 பூஜை போட்டாலும் கூட இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கே வந்து ரொம்ப லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் 2019 பார்த்தீங்கன்னா, 2020 பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் செட்டில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அதில் 3 பேர் இறந்து போனப்போ அதுக்கப்புறமா தற்காலிகமாக இந்த படத்தோட ஷூட்டிங்கை நிறுத்தி வச்சுருந்தாங்க. நிறைய பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் கோவிடால், கொரோனா லாக்டவுனால் இந்த படத்தோட ஷூட்டிங் மறுபடியும் தடைப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா டேரக்டர், ப்ரொடியூசர், ஹீரோன்னு 3 பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் இந்த படம் ட்ராப் ஆகிற ரேஞ்சுக்கு போச்சு. கிட்டத்தட்ட இந்த படத்தையே ட்ராப் பண்ணிட்டாங்க. நல்ல வேலையாக 2 வருஷத்துக்கு முன்னால் கமல் அவர்கள் நடித்து வெளியான விக்ரம் திரைப்படம் மிகப்பெரிய ஹிட்டான பின்னால் தான் இந்த படத்தை எடுத்தால் கண்டிப்பாக ஓடும், கமல் அவர்களுக்காகவே இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் திரும்ப இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறமா, இவ்வளவு தடங்கல்கள், இவ்வளவு தடைகளுக்கு அப்புறமா, இவ்வளோ பெரிய ஒரு கேப்புக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகிற இந்த படம் வந்து எவ்வளோ கொகசிவாக இருக்கும், இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற படமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். மூணாவது காரணம், மிக முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த படத்தோட பார்ட் 2 எடுக்க ஆரம்பித்து அதில் வந்து ஃபுட்டேஜ் அதிகமாயிருச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பார்ட் 2 ரெண்டாக உடச்சு பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க இல்லையா. அந்த முடிவை கேள்விப்பட்ட பிறந்தே இந்த படம் மீதான நம்பிக்கையே பல மடங்கு குறைஞ்சிருச்சு, சுக்கு சுக்காக நொறுங்கிருச்சு. ஆனால் இது எல்லாமே என்னோட தாட்ஸ் தான், பர்சனலி என்னோட ஸ்பெகுலேஷன்ஸ் தான். இதெல்லாமே தப்பாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஒருவேளை படம் நல்லா இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. சீக்கிரமே மேபி 1-2 weeks இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் இல்லையா, அதை பார்த்தா இந்த படம் மீதான ஒப்பீனியன் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோன்றதுக்கு, படம் மீதான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சமீபத்தில் போன வாரம் ரீரிலீஸ் ஆகிருக்கிற இந்தியன் பார்ட் 1 படத்தை வந்து தியேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த இந்தியன் படம் பற்றின உங்களோட கருத்துக்களையும், இந்தியன் பார்ட் 2 எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி.